அனைவருக்கும் வணக்கங்க. அக்ஷயை திருதி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன நேரத்தில் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டுனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அக்ஷய திருதியை ஏப்ரல் 22 சனிக்கிழமை காலை 7:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 23 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:47 வரை திருதியை திதி உள்ளது. அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குகிற தங்கம், வெள்ளி, மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் குறைவில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குதுங்க. பாண்டவர்கள் வனவாசத்தின் போது முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் உணவு சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட திரௌபதிக்கு தர்மன் சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரத்தை பெற்றது இந்த அக்ஷய திருதி நாளில் தாங்க. அதனால தாங்க இந்த நாளில் எல்லோரும் தங்கம் வாங்கிறதுக்கு விரும்புகிறாங்க. தங்கம் மட்டும் இல்லைங்க, நமக்கு மிகவும் முக்கியமான பொருட்கள் வாங்கினா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. கல்லுப்பு, மஞ்சள், மல்லிகைப்பூ, அரிசி, இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கிற பொருட்கள் இல்லைன்னா மங்கள பொருட்கள் வாங்கி வீட்டில் வைத்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்லாங்க. அது மட்டும் இல்லைங்க, பூஜை அறைக்கு தேவையான சாமி படங்கள் வாங்கலாம், பூஜை அறைக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாங்க. தங்கமோ மங்கள பொருளோ வாங்கி பொருளை வந்து சுவாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அன்னைக்கு நாள் முழுவதும் அங்கேயே விட்டுருங்க. அடுத்த நாள் எடுத்து அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படும் அக்ஷய திருதியை அன்று மந்திர ஜபம், யாகம், பித்ரு தர்ப்பணம், தான தர்மம் ஆகியவை செய்வது அல்ல அல்ல குறையாத புண்ணிய பலன்களை தரும். புதிய தொழில்கள் துவங்கலாம், திருமணங்கள் செய்யலாம், நிலம் போன்ற விலையுயர்ந்தவற்றில் முதலீடு செய்யலாம். எந்த ஒரு புதிய முயற்சியும் துவங்குறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குங்க. அக்ஷய திருதியை வட இந்தியாவில் அகச்சித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ விஷ்ணுவின் மனதில் தீரா இடம் பிடித்த நாள் இந்நாள் நன்னாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அஷ்டலட்சுமிகளில் ஐஸ்வர்யலட்சுமியும் தானியலட்சுமியும் தோன்றிய நாளும் இதுதான். சகல யோகங்களும் ஆதாரமாக விளங்குபவர் லட்சுமி தான். இந்நாளில் அஷ்டலட்சுமிகளின் ஆசிகளை பெற வீட்டில் அவரவர் வசதிக்கேற்ப குபேர பூஜை செய்வதால் அஷ்டல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம். அக்ஷய திருதியை என்று பொன் பொருள் வாங்க முகூர்த்த நேரம் ஏப்ரல் 22 தேதி காலை 7:49 முதல் 9 மணி வரை, மதியம் 12:08 முதல் 4:49 வரை, மாலை 6:22 முதல் 7:49 வரை, இரவு 9:15 மேல் 12 மணி வரை நல்ல நேரம். ஏப்ரல் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று முகூர்த்த நேரம் காலை 6 மணி முதல் 7:47 வரை நல்ல நேரம். அல்ல அல்ல குறையாத செல்வ வளத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் பெற்றுத்தரும் மிக அற்புதமான நாளான அக்ஷய திருதியை நாளன்று நீங்கள் அனைவரும் இந்த மங்களகரமான நாளை தவற விடாமல் ஏதாவது ஒரு மங்கள பொருள் வாங்கி சுவாமியை கும்பிட்டு நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.